Hello friends, welcome to Super Tasty. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி ஆல் கிர பட்டனை கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். காலையில எப்பவும் எந்திரச்ச உடனே செடிலாம் என்ன பண்றாங்க அப்படின் பார்க்க பால்கனி வந்தேன். நல்ல ஒரு வெயில், அழகான குளுமையான காற்று, ரொம்பவே அழகாக இருந்துச்சு கிளைமேட் பார்க்க. அப்படி நம்ம செடியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்கிட்ட ரொம்ப அதிகமான செடிலாம் இல்லை, கொஞ்சோண்டு செடி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து 1 week தான் ஆகுது. இந்த வீடு நம்ம சொந்தமாக கட்டி வந்த வீடு தான். அதனால் பழைய வீட்டில் இருந்தால் 1-2 செடி மட்டும் கொண்டு வந்திருந்தேன். இனி தான் நம்ம இனி நிறைய செடி வாங்கி வந்து இது மாடி தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கு. இனி ஃப்யூச்சரில் நான் ரொம்ப அழகான ஒரு சின்ன மாடி தோட்டம் அமைக்கலாம். அதுக்காக தான் இந்த பால்கனியை நான் வந்து பொதுவாக விட்டது. இன்றைக்கி ஒர்க்கிங் டே அப்படிங்கிறனால பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது. அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே பெரிய டாஸ்க்கு. பாருங்கள் என்ன அழகாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க அக்காவும் தம்பியோன்னு. சரி, இவங்க தூங்கட்டும், கீழே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு திரும்ப வந்து பாப்பாவை எழுப்பி அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும். வந்தாச்சு, பாருங்கள் நல்ல தூக்கம். இவளை தூக்கத்தில் வந்து எழுப்புறதே பெரிய டாஸ்க்கு தான். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் தூங்கினான் நேற்று நைட்டு. மார்னிங் எழுந்திரிக்க ரொம்பவே டிலே ஆச்சு. ஒரு வழியாக எழுப்பி பாப்பாவை கீழே கூட்டிகிட்டு போயிட்டேன். அவங்களுக்கு குளிக்க வெண்ணிலாம் போட்டுட்டு சரி கதவை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இருந்த கிளைமேட்டோட அழகுக்கு அழகான மயில் ஒன்று நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி இவங்க வந்து எப்போவுமே வரவங்க தான், எப்போவுமே பார்ப்போம். ஆனால் வந்து ரொம்ப வீட்டுக்கிட்ட பார்த்ததில்ல. இன்றைக்கி நான் கதவு திறக்கும் போதே வீட்டு வாசலில் நின்றாங்க. சரி இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் பொறிகளை போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அந்த பொறிகளை எடுத்து கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்து ரசிச்சுட்டு நின்னோம். அப்புறம் தம்பிக்கும் உள்ளே வர மனசில், பாப்பாவுக்கும் வர மனசில். சரி ரெண்டு பேரும் வாசல்லையே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாசல்லையே நின்னேன். ஏன்னா நம்ம படி கொஞ்சம் உயரமான படி அப்படிங்கிறனால பிள்ளைங்க ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாராவது ஒரு ஆள் பிள்ளைங்க வாசல் நின்னால் கண்டிப்பாக வாசல் நிற்போம். அது நம்ம குழந்தைங்களுக்கான சேஃப்டி. ஒரு வழியாக பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சாச்சு. ஸ்கூலு ரொம்பவே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால நம்ம நடந்தே போயிடலாம். அம்மா கூப்பிட்டு போனாங்கன்னா நடந்து கூப்பிட்டு போவாங்க, நான் கூப்பிட்டு போனேன்னா ஸ்கூட்டியில் கூப்பிட்டு போவேன். இன்றைக்கி நான் போகிற மாதிரி பிளான் இல்லை, அதனால் அம்மாவே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் அவள் 12 o'clock வருவாள். அதுக்கான மற்ற வேலையை நம்ம செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு ஹாஃப் அ டே தான் ஒர்க்கிங் டே. பாப்பாவை அனுப்பிட்டு அம்மா வந்துட்டாங்க. வரவும் அம்மாட்ட சொல்லி தம்பிக்கு கையில் நெயில் கட் பண்ண சொன்னேன். ஏன்னா தம்பிக்கு நெயில் கட் பண்ணுறது ரொம்பவே எப்படி ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்கு. எல்லா குழந்தைக்குமே பொதுவாக முடிச்சிருக்கும் போது நெயில் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். அதுலேயும் என் பையனை சொல்லவே வேணாம், சரியான வாள் தரவும் மாட்டான். அவனுக்கு அம்மாவை விட எங்கள் அம்மா, அவனுக்கு எங்கள் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் வந்து மேபி என் பேச்சு கேட்குறத விட எங்கள் அம்மா பேச்சை தான் அதிகமாக கேட்பான். அதனால் எல்லாமே மேபி அவனுக்கு எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. அவங்கள நெயில் கட் பண்ண சொன்னேன். அம்மா வரும்போது 2 தக்காளி செடி ரோட்டில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு வந்தாங்க. நம்ம தான் மாடி தோட்டம் வைக்கிற பிளானில் இருக்கோம்ல, இவங்களையும் நம்மளோட பிளானில் சேர்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 தக்காளி செடியும் நான் மேலே கொண்டு போனேன். இதை நான் எதில் வச்சேன் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி 2 தக்காளி செடி வச்சுருக்கோம், அது கூட இதை நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு. நம்ம வீட்டில் வச்சிருந்த தக்காளி செடிக்கு இப்போ தான் 2 பூ பூத்துருக்கு. ஆனால் இது அதை விட சின்ன தக்காளி செடியாக இருந்தாலும் இதில் வந்து பிஞ்சு போட்டிருந்துச்சு. ஒரு 2 குட்டி தக்காளி இருந்துச்சு. சரி நம்மளுக்கு இப்போ வைக்க போதுமான பிளேஸ் வந்து பிளேஸ் இல்லை அப்படிங்கிறத விட அந்த பக்கெட்டு அந்த மாதிரி செடி நட்டு வைக்கிறதுக்கான பொருள் எதுவுமே இல்லை. அது எல்லாமே நம்ம இனிமேல் தான் வாங்க போகிறோம். அதனால தற்சமயத்துக்கு வந்து பழைய தக்காளி செடியோடு நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே இந்த செடியும் நான் நட்டு வச்சுட்டேன். நட்டு வச்சுட்டு செடிக்கு கொஞ்சம் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணும் இல்லையா. ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு இன்னொரு கையில் வந்து தண்ணி ஊற்றுறது ரொம்பவே கஷ்டம். நான் எதில் அந்த தக்காளி செடியை வச்சுருக்கேன்னா, ஜவுளி கடையில் ஒரு கவர் கொடுப்பாங்கல்ல, பிளாஸ்டிக் கவர் இல்லை இன்னொரு கவர், அது கொஞ்சம் வந்து இந்த அரிசிலாம் வருமே அந்த மாதிரி ஒரு கவர் சில கடையில் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா திண்ணமாக இருக்கும். அதில் தான் அந்த தக்காளி செடி வச்சுருக்கேன். பாப்பா அவருடைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன வேலை அப்படின்னா பெட்டை க்ளீன் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தூங்கி முடித்தோன்னே பெட்டை க்ளீன் பண்ணாதான் நம்ம டேயே அன்னைக்கு ஜாலியாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ரூம் எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். குழந்தைங்க இருக்கவங்க வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது. சரி ஓகே பெட்டை க்ளீன் பண்ணி எடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பெட்டை க்ளீன் பண்ண வந்தேன். பெட்டெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு பெட்ஷீட்டெல்லாம் ஒழுங்காக விரித்து நீட்டாக போட்டுட்டு
அதுக்கப்புறம் தான் நம்ம போய் டீயை குடிக்க கீழே போவேன். என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு மைனஸ், நம்ம எவ்வளோ தான் பெட்ஷீட்டை நீட்டாக விரித்து வச்சாலும் பெட்ஷீட் 2 செகண்டில் பிள்ளைங்க ஏறி குதித்தாங்க அப்படின்னா கலைஞ்சிரும். ஆனால் இது கலையாமல் இருக்க ஒரு பெரிய டிப்ஸ் இருக்குது. இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக பெட்டில் ஏறி குதிப்பாங்க. நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நாலு கார்னர்லேயும் டாட் போட்டுருவேன். ரொம்ப குட்டியாக இல்லாமல் மிடியில் ஒரு டாட் போட்டு, அதாவது நம்ம அந்த எண்டு அதில் சொருகிற மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல, நாலு சைடும் டாட் போட்டு நம்ம சொருவிட்டோம் அப்படின்னா அந்த பெட்ஷீட் பிள்ளைங்க எவ்வளோ தான் ஏறி குதித்தாலும் அது கலையவே கலையாது. இதை நம்ம இன்னொரு பெட்ஷீட்டும் பார்ப்போம். அந்த ஸ்ப்ரிங்கை கொடுத்தாப்புல நான் அதுவுமே யூஸ் பண்ணேன், ஆனால் அதுக்குமே வந்து பெட்ஷீட் கலைய தான் செஞ்சிச்சு. ஆனால் இந்த மாதிரி போடும்போது பெட்ஷீட் கொஞ்சம் கூட கலையாது, சூப்பராக கிடந்துச்சு. சரி ஓகே, ஒரு வழியாக இதையும் ஃபிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இனி மடித்த துணி கொஞ்சம் இருக்கும், இதை ஃபுல்லாக எடுத்து பீரோவில் வைக்கணும். வச்சுட்டு நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டோம், கொஞ்சம் வெங்காயம் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு. அதையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பிள்ளைங்களோட பெட்ஷீட், தம்பி கொஞ்சம் நைட் யூரின் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெட்ஷீட்லாம் எடுத்து துவைக்க போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வ்ளாகை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.